என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மண்டமா இருக்கு எனக்கு லோன் தேவைப்படுது என்ன பண்ணுது தெரியல என்னோட கிரெடிட் ஸ்கோர் வெறும் எழுநூறு தான் இருக்கு என்ன பண்ணலாம் எனக்கு ஏதாவது லோன் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா வணக்கம் ஜிகே கே விட் ஜே கே சேனல் மூலம் வரவேற்கிறேன் என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா தான் இருக்குது ஆனால் எனக்கு ஏன் லோன் தர மாட்டாங்க தெரியல நான் எந்த விதமான டிஃபால்ட்டை வைக்கலை இது வரைக்கும் நான் எங்கேயும் லோனே வாங்கலை என்னோட கிரெடிட் ஸ்கோர் எட்நூற்றம்பது இருக்குது தொள்ளாயிரம் இருக்குன்னு காட்டுது ஆனால் எனக்கு லோனே கிடைக்க மாட்டுது அது போல் நிறைய பேர் வந்து கமர்ஸில் கேட்டிருந்தாங்க ஒரு சிலர் பார்த்திங்கன்னா எனக்கு கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்குது எனக்கு யாராவது லோன் தருவாங்களான்னு நிறைய பேர் கேட்டிருந்தாங்க ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் கிரெடிட் ஸ்கோர் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப நல்லா இருக்குது ஏன் எனக்கு லோன் கிடைக்கல அதே நேரத்தில் என் கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்குது எனக்கு யார் லோன் தருவாங்க இந்த ரெண்டு விதமான மக்களுக்காக ரெண்டு விதமான லோன் ஆப் எடுத்து உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் இந்த ரெண்டு விதமான லோன் ஆப்பை பற்றி நான் விமர்சனம் செய்ய போகிறேன் அதாவது இவங்களை அப்படி நல்லது கெட்டது எல்லாத்தையும் பற்றி பார்க்க போகிறோம் அதனால் இவங்க ரெண்டு பேரையும் நான் ப்ரொமோட் பண்ணுறேன்னு நினைக்காதீங்க இவங்கக்கிட்ட ஒரு பிரச்சனையை நான் சொல்ல போகிறேன் அதனால் இந்த ரெண்டு விதமான லோன் ஆப்பில் இருக்கக்கூடிய ப்ளஸ்ஸான விஷயம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிடி ஸ்கோர் உங்களுக்கு வந்து ரொம்ப நல்லா இருக்குது லோனே இல்லைன்னு சொல்கிறாங்க கிடைக்க மாட்டுதுன்னு சொல்கிறாங்க அவங்களுக்காகவே தனியாக ஒருத்தவங்க லோன் தராங்க அவங்கள பற்றி பார்க்க போகிறோம் கிரி ஸ்கோர் ரொம்ப மோசமாக இருக்குங்க எனக்கு யாருமே லோன் தர மாட்டுறாங்க அப்படி ஒரு சூழ்நிலை இருக்கிறவங்களுக்காக கவலைப்படாதீங்க யார் உங்களுக்கு தரோன்னா என்ன நான் உங்களுக்கு தரேன்னு சொல்லக்கூடிய இன்னொரு லோன் ஆப் இருக்கிறாங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி ஜி கே ஜேகே இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்துக்கு பில் ப்ரெஸ் பண்ணி ஆளு ஒரு ஆப்ஷன் இருப்படுங்க இது போல் நீங்கள் செய்யும்போது நாங்கள் அப்லோட் பண்ணுறது கொஞ்சமாக பார்க்கும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு நான் கூட ஷேர் பண்ணுங்க தெரியவே விலைக்குது நான் லைக் பண்ணுங்கள் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் ரெண்டு விஷயத்தை நான் உங்களோட ஷேர் பண்ணிக்க போகிறேன் ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா கிரடி ஸ்கோர் எனக்கு ரொம்ப நல்லா இருக்குது எனக்கு லோனே தர மாட்டுறாங்க எட்நூற்றம்பது இருக்குது எழுநூற்றம்பது இருக்குது ஆனாலும் எனக்கு லோன் தர மாட்டுறாங்க நான் ரொம்ப எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நான் எங்கேயோ லோன்லாம் வாங்கலை எனக்கு வந்து பார்த்திங்கன்னா லோன் ஆப்பில் லோன் தர மாட்டுறாங்க பேங்க்கில் லோன் தர மாட்டுறாங்க இது போல் நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க அவங்களுக்காகவே லோன் தரக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்குது அவங்கள பற்றி நம்ம ஃபஸ்ட்டு பார்த்துட்டு கிரெடிட் ஸ்கோர் மோசமாக இருக்கிறவங்களுக்கு அதாவது எழுநூறு தாங்க என்னோடய கிடி ஸ்கோர் எனக்கு லோனே கிடைக்கலான்றவங்களுக்காக இன்னொரு லோன் ஆப்பில் லோன் தராங்க அவங்கள பற்றி நம்ம பார்க்கலாம் நோ கிரெடிட் ஹிஸ்டரி இது என்னன்னு பாத்தீங்கன்னா சில பேர் பார்த்தீங்கன்னா ஆதார் கார்டு பேன் கார்டு தங்களுடைய பேங்க் பேங்க் ஸ்டேட்மெண்ட் எல்லாம் இணைக்கப்பட்டிருப்பாங்க பேங்க்கில் ஒரே ஃபோன் நம்பர் கொடுத்து இணைக்கப்பட்டிருப்பாங்க இவங்க லோன் ட்ரை பண்ணும்போது கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணும்போது ரொம்ப நல்லா காட்டும் ஆனால் அவங்களுக்கு லோன் கிடைக்காம போயிருக்கும் ஆப்பில் ட்ரை பண்ணால் கூட கிடைக்காது பெண்டிங்லேயே இருக்கும் இந்த மாதிரி பிரச்சனை இருக்கிறவங்க என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா இதுக்கு பேர் தான் நோ கிரெடிட் ஹிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க இவங்க முதல் முதலாக ட்ரை பண்ணுறதுனால லோன் ஆப்பில் எடுத்தவுடனே ட்ரை பண்ணால் கிடைக்காது இப்போ இவங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா இவங்க ஒரு ப்ரைவேட் பேங்கில் ட்ரை பண்ணணும் ஒரு ப்ரைவேட் பேங்க்கில் நீங்கள் கிரெடிட் ஸ்கோர் செக் பண்ணுறீங்க வச்சிங்களேன் ஒன்ஸு நீங்கள் செக் பண்ணி அங்கே ரிஜெக்ட் ஆனாலும் பரவாயில்லன்னு நீங்கள் செக் பண்ணியிருக்கணும் அப்படி இருந்துட்டு நீங்கள் ஒரு மூணு மாதம் கழித்து வந்தாவே உங்களுக்கு எல்லா லோன் ஆப்பிலும் கிடைக்கும் ஆனால் இப்போது ஒரு லோன் ஆப் என்ன சொல்கிறாங்கன்னா அதெல்லாம் வேண்டாம் நாங்கள் டேரெக்டாக இங்கே நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம் உங்களுக்கு கிரெடிட் ஹிஸ்ட்ரி இல்லைனாலும் என்ன நாங்கள் உங்களுக்கு லோன் தரோன்னு சொல்லக்கூடிய ஒரு லோன் ஆப் இருக்காங்க அவங்கள தான் நம்ம பார்க்க போகிறோம் ப்ரிஃபர் ஆப் ப்ரிஃபர் ஆப்பை பொறுத்த வரைக்குமே பேங்கர் உங்களுக்கு நோ சொன்னால் என்ன நாங்கள் உங்களுக்கு லோன் தரோம்னு சொல்லக்கூடிய ஒரு ஆப் தான் இவங்க இந்த ஆப் நீங்கள் ப்ளேஸில் போய் டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பனானேன்னு பார்த்திங்கன்னா விளம்பரத்துலாம் காட்டுது நான் நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிடுறேன் இது பேசிக்கான விஷயத்தை மட்டும் சொல்லிடுறேன் ஸோ இந்த விளம்பரத்தில் நீங்கள் ஸ்கிப் பண்ணிவிட்டு நேராக பாயிண்ட்டுக்குள்ளே போயிட்டு கெஸ்ட் ஆர்டர் ஆப்ஷனோ அது கொடுத்துருங்கன்னா இமெயில் எரி கேட்குது மொபைல் நம்பர் கேட்குது டேபிள் கட்ஸ் ஒரு பாக்ஸ் இருக்கும் நீங்கள் அதை கொடுத்து பிறகு அக்ரி கண்டினியூ ஒரு பாக்ஸ் இருக்கும் அது நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா ஓடிபி வரும் அதுக்கப்புறமா பெர்மிஷன்ஸ் கேட்குறோம் அக்ரிலாம் கொடுத்த பிறகு அலோஸ் கேட்கும் ஸோ அலோஸ்ட்டு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா லோன்ஸ் அப்புறமா பார்த்தீங்கன்னா உங்கள் கிடிஸ்கோ செக் பண்ணுறதுக்கான ஒரு ஆப்ஷன்ஸ் அதுக்கப்புறம் வந்து இன்சூரன்ஸ் இதெல்லாம் வந்து அவங்க வச்சிருக்காங்க ஸோ லோன்ஸ் இந்த ஆப்ஷன்ஸ் நீங்கள் போய் டிக் பண்ணிங்கன்னா நீங்கள் கொடுக்கக்கூடிய தகவல் எல்லாம் உங்களுடைய தானா உண்மையானது தானா வேறு யார்தான் போட்டு ட்ரை பண்ணாதீங்கன்ட்டு காட்டுது அதனால் இது உதவாக படிச்சுக்குங்க உண்மையானது மட்டும் இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்க அவங்க போட்டுருக்காங்க ஸோ அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் கண்டினியூ ஒரு ஆப்ஷன் கொடுத்த பிறகு ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் கேட்குது டேட் ஆஃப் பர்த்கேக்கு எவ்வளோ பணம் உங்களுக்கு தேவைப்படுதுன்னு கேட்குது நீங்கள் சாலரி எம்ப்ளாயா செல்ஃப் எம்ப்ளாயா கேட்குது மந்த்லி இன்கம் எவ்வளோ கேட்குது ப்ரொசீட் நீங்கள் கொடுத்த பிறகு செலக்ட் யுவர் லோன் அமௌண்ட் வரும் அதாவது உங்களுக்கு ஒரு லோன் சேங்ஷன் ஆகும் அதுக்கு என்ன இஎம்ஐ என்ன டீட்டெயில்ஸ் தான் காட்டுவாங்க அதை நீங்கள் செலக்ட் பண்ணிட்டு சப்மிட் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் பேன் கார்டு ஆதார் கார்டு நீங்கள் வந்து அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் ஒரு செல்ஃபி ஒன்று நீங்கள் அப்லோட் பண்ண வேண்டியிருக்கும் இதை நீங்கள் பண்ணிங்கன்னா உங்கள் லோன் அமௌண்ட் பேங்க் அக்கௌண்ட்டுக்கு வந்து இவங்க சொல்கிறாங்க லோன் அமௌண்ட் எவ்வளோ தராங்கன்னா இருபத்தஞ்சாயிரம் ரூபாயிலேருந்து மூணு லட்சம் வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க இஎம்ஐ பொறுத்தமே ஆறு மாதத்துலேருந்து முப்பத்தாறு மாதம் இஎம்ஐ பிரித்து கட்டிக்கலாம் வட்டியை பொறுத்திருக்குமே எயிட்டீன் பெர்சென்டேஜ் வந்து தேர்ட்டி சிக்ஸ் பர்சன்டேஜ் பரவாயில்ல போட வாய்ப்பு இருக்குது ப்ராசஸிங் ஃபீஸ் மூணு பர்சன்டேஜ் மூணு பர்சன்டேஜ் வந்து அஞ்சு பர்சன்டேஜுக்கும் போக சொல்கிறாங்க இந்த ப்ரிஃபர் ஆப்பை பொறுத்த வரைக்குமே ஃபோர் பாயிண்ட் ஜீரோ ரேட்டிங்கில் இருக்காங்க என்ன ப்ளஸ் என்ன மைனஸ் நல்லா தேடி பார்க்கும் ப்ராசஸிங் ஃபீஸ் தான் இடிக்குது கிட்டத்தட்ட மூணு பர்சன்டேஜ் போடுறாங்க நிறைய பேர் வந்து ப்ராசஸிங் ஃபீஸ் நிறைய போடுறாங்க இவங்க சொல்கிறாங்க அது மட்டும் இல்லாமல் வட்டியும் கொஞ்சம் அதிகமாக இருக்குன்னு சொல்கிறாங்க இது வந்து நிறைய பேர் சொன்ன முக்கியமான தகவலில் ஒன்று ப்ளஸ்ன்னு அப்படி எடுத்துக்கிட்டிங்கன்னா அதாவது கிரிட் ஸ்கோரே இல்லாதவங்களுக்கு கிட் ஹிஸ்ட்ரி இல்லாதவங்களுக்கு வரைக்கும் எங்கேயும் லோன் வாங்காதவங்களுக்கு லோன் தராங்க இது ஒன்று தான் ப்ளஸ்ஸு மற்றபடி வட்டி ப்ரா ப்ராசஸிங் ஃபீஸ் எல்லாமே அதிகம் ஸோ அப்போ நீங்கள் பிளான் பண்ணிக்கோங்க இவங்க எவ்வளோ பெரிய ஆளுங்கன்ட்டு ஸோ அதனால் ரொம்ப எமர்ஜென்சியாக இருந்தால் மட்டும்தான் ட்ரை பண்ணணும் அது கூட இவங்களுக்கு எவ்வளோ வட்டி போகிறாங்கன்னு முன்னாடி காட்டுவாங்க அதுக்கு ஓகேவா இருந்தால் பாருங்கள் இல்லைனா ஸ்கிப் பண்ணிவிடுங்க ஏன்னா அதிகமான வட்டி கொடுத்து லோன் வாங்க வேண்டிய அவசியம் கிடையாது ஜஸ்ட்டு தெரிஞ்சுக்கலாம் இல்லை ரொம்ப அவசரமாக இருக்கும் பொதுச்சல் ஒரு ஒரு மாதம் அல்லது ரெண்டு மாதத்துக்குள்ளே இஎம்ஐ போட்டு முடிச்சுக்கிறது நல்லது இவங்க டேர்ம் அண்ட் கண்டிஷன் வெப்சைட்டில் கொடுத்துருக்காங்க படித்து பாருங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்கள் என்னுடைய கிரெடிட் ஸ்கோர் ரொம்ப மண்டமாக இருக்குது எனக்கு லோன் தேவைப்படுது என்ன பண்ணுது தெரியல என்னோட கிரெடிட் ஸ்கோர் வெறும் தான் இருக்குது என்ன பண்ணலாம் எனக்கு ஏதாவது லோன் ஆப்பில் லோன் கிடைக்குமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஃபர்ஸ்ட்டு இந்த லோன் ஆப்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி முக்கியமான விஷயத்தை சொல்கிறேன் நீங்கள் ஆல்ரெடி ஒரு லோன் வாங்கி வச்சுருக்கீங்க ஒரு ஆப்பில் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க அல்லது ஒரு பர்சனல் லோன் வாங்கி வச்சுருக்கீங்க எத்தனையும் லோன் நீங்கள் வாங்கிக்கலாம் ஒரு மேட்ரே கிடையாது ஆனால் இஎம்ஐ ப்ராப்பராக கட்டிட்டு வந்திருந்தீங்கன்னா இப்போது நீங்கள் அப்ளை பண்ணக்கூடிய லோன் ஆப்லேயும் உங்களுக்கு லோன் கிடைக்கும் ஆனால் இன்கேஸ் ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா என்ன ஆகுனா ஃப்யூச்சரில் உங்கள் கிரெடிட் ஸ்கோர் கம்மியாக வாய்ப்பு இருக்குது ஸோ எல்லா இடத்துலையும் நம்ம போயிட்டு ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி ட்ரை பண்ணி இல்லை இல்லைன்னு வரும்போது கிரிட் ஸ்கோர் ஆறு மாதம் இறங்கிட்டோம் அது ஸ்ரீசைக்கிள் ஆகி வரதுக்கு ஆறு மாதம் ஆகும் என்னங்க லோன் ஆப்பை பற்றி சொல்கிறதுக்கு முன்னாடி இவ்வளோ விஷயம் பயம் காட்டுறீங்க கேட்டிங்கன்னா இதான் உண்மை நிறைய பேர் வந்து கமல்ஸ் சொன்ன விஷயம் எனக்கு அஞ்சு ஆப்பில் லோன் இருக்குங்க என்ன பண்ணுது தெரியல எல்லாம் நிறைய பேர் கமல்ஷல் சொல்லும்போது எனக்கு ரொம்பவே ரொம்ப ஆச்சரியமாக இருந்துச்சு எப்படிங்க தான் எனக்கு இருந்துச்சு ஸோ நீங்கள் அஞ்சு ஆப்பில் லோன் வாங்களா நாலு ஆப்பில் லோன் வாங்கலாம் அதெல்லாம் இல்லை அப்போ யோசிச்சு பாருங்கள் மனுஷன் அஞ்சாவது ஆப்பில் லோன் வாங்குறதுக்கு ஒரு லோன் கிடச்சிருக்குன்னா அவர் கட்டியிருப்பார் ப்ராப்பராக கட்டியிருப்பார் அதனால் அஞ்சாவது ஆப்பாவது கிடச்சிருக்கும் அதனால் நீங்கள் இது யோசிச்சுக்கோங்க நீங்கள் எல்லாமே ப்ராப்பராக கட்டியிருக்கீங்க திடீர்னு இப்போ ஒரு ஐம்பதாயிரரூவா ஒரு லட்ச ரூபா தேவைப்படுது அப்படி இருந்துச்சுன்னா ட்ரை பண்ணலாம் ஆனாலும் லோன் ஆப்பை பொறுத்த வரைக்கும் வட்டி ப்ராசஸிங் தான் முக்கியமாக கவனிக்கணும் இல்லையா அதனால அவங்கள பற்றியும் நான் உங்களுக்கு சொல்கிறேன் அவங்க போனக்கிட்ட வட்டியை பற்றி சொல்கிறேன் இந்த லோன் ஆப் யாருன்னு பார்த்தீங்கன்னா கேபிட்டல் நவ் ஆப் ப்ளேஸ்ட் போய்ட்டு இந்த ஆப்பிங்க டவுன்லோட் பண்ணிங்கன்னா ஓப்பனாகவே பார்த்தீங்கன்னா பர்மிஷன் கேட்குது அலவுஸ் கொடுத்த பிறகு ஒரு ஆப்ஷன் வந்து கொடுத்தீங்கன்னா மொபைல் நம்பர் கேட்குது கெட் ஓடிபி வரும் ஓடிபி கொடுத்த பிறகு மறுபடியும் பெர்மிஷன்ஸ் கேட்குது ஸோ மறுபடியும் பெர்மிஷன்ஸ் கொடுத்த பிறகு அலோஸ் கேட்குது மூன்று விதமான அலோஸ் நான் சொல்லுறதுலாம் அப்படியே ஸ்பீடாக சொல்கிறேன் நீங்களும் செஞ்சிடாதீங்க கொஞ்சம் நிறுத்தி நிதாரமாக படிச்சுட்டு அதுக்கப்புறம் அலோஸ் கொடுங்க ஃபில் யுவர் டீட்டெயில்ஸ் போட்டு உங்கள் ஃபுல் நேம் கேட்குது அஸ் பார் பேன் கார்டில் என்ன நேம் அப்படியே கொடுத்துருங்க ஜென்டர் மேலாக ஃபீமேலாக கேட்குது டேட் ஆஃப் பர்த் கேட்குது பேன் கார்டு நம்பர் கேட்குது எம்ப்ளாய்மெண்ட் டைம் கேட்குது கம்பெனி நேம் கேட்குது இண்டஸ்ட்ரி நேம் கேட்குது என்ன டிபார்ட்மெண்ட்டில் உட்காண்டிங்க என்ன டிஸிக்னேஷனில் இருக்கிறீங்க மந்த்லி சேலரி அவ்வளவு சேலரி பேங்கில் தான் வாங்குறீங்களா கையில் பணமாக வாங்குறீங்களா இதெல்லாம் அவங்க கேட்குறாங்க பர்சனல் அட்ரஸ் கேட்குறாங்க பர்மனென்ட் அட்ரெஸ்ஸும் கேட்குறாங்க ஆஃபீஸ் அட்ரஸ்ஸும் கேட்குறாங்க எல்லா அட்ரெஸ்ஸும் கேட்டு முடிச்ச பிறகு இந்த கேபிட்டல் நான் ஆப்பை பற்றி உங்களுக்கு என்ன தெரியும் எப்படி இந்த ஆப்பை பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு விஷயத்தையும் கேட்குறாங்க அது நீங்கள் ஆன்சர் பண்ணிவிடுங்க டேம் அண்ட் கண்டிஷன் ஆப்ஷன்லாம் கொடுத்துட்டிங்கன்னா உங்கள் கேஒய்சி டாக்குமெண்ட்ஸ் நீங்கள் அப்லோட் பண்ண போகிறீங்க பணம் உங்கள் வீட்டுக்கு வந்துருப்பது இவ்வளோ தான் பெருசாக நான் சொல்லலை பேசிக்காக எல்லா ஆப்லேயும் இந்த விஷயம் தான் கேட்பாங்க அதனால் சொல்கிறேன் லோன் ஆஃப் எவ்வளோ தராங்க கேட்டிங்கன்னா ஒன்றரை லட்சம் வரைக்கும் லோன் தராங்க ஒன் பாயிண்ட் ஃபிஃப்டி வரைக்கும் லோன் ஆஃபர் பண்ணுறாங்க ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஐம்பதாயிரம் லோன் வாங்குறீங்க இருபத்தி நாலு பர்சன்டேஜ் பேர் ஆனால் வட்டி போடுறாங்க

கேபிட்டல் ஆப்பை பற்றி ஒரே வழியில் சொல்லணும்னா கிரிட் ஸ்கோர் குறவாக இருக்கிறவங்களுக்கு ஏற்ற ஆப்புன்னு சொல்ல முடியும் கிரிட் ஸ்கோர் வந்து ரொம்ப தாறுமாறாக இருக்கிறவங்களுக்கு கிடைக்கும்னு சொல்ல முடியும் ஏற்கனவே லோன் வாங்கி வச்சுருக்கீங்க அதை ப்ராப்பராக கட்டிகிட்டு இருந்தீங்கன்னா இந்த ஆப்பில் தாராளமாக லோன் கிடைக்கும் இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா ஒரு இஎம்ஐ ரெண்டு இஎம்ஐயோடு நிறுத்திக்கிறதுல நல்லது ப்ராசஸிங் ஃபீஸ் ரூபாய்க்கு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூவா மூணாயிரூவா கிட்ட சா ப்ராசஸிங் ஃபீஸை போட்டோம்னா கையில் என்ன கிடைக்கும் நாற்பத்தேழாயிரூவா தான் கிடைக்கும் ஸோ அதனால் ப்ராசஸிங் ஃபீஸ் அதிகமாக போட்டிருக்காங்க வட்டி அதிகமாக போடுவாங்க ஸோ லோன் ஆப்பில் எல்லா லோன் ஆப்பில் நான் சொல்லுறது விஷயம் தான் எமர்ஜென்சியாக அந்த மட்டும் ட்ரை பண்ணுங்கள் ரெண்டு இஎம்ஐ மூணு இஎம்ஐ அதிகமாக போடாதீங்க ரொம்ப அவசரமாக இருந்தால் மட்டும் ட்ரை பண்ணுங்கள் என்ன என்ன ஒரு விஷயம்னா எங்கேயும் கிடைக்காத மக்கள் இது போல் ட்ரை பண்ணி கிடைக்குமான்னு எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்பர் பட்டவங்க எமர்ஜென்சி அந்த மட்டும் ட்ரை பண்ணுங்க தான் நான் சொல்ல முடியும் ஸோ இவங்களோட டமுன் கால் செப்ஷன் கொடுத்துருக்காங்க படிச்சு பாருங்க விருப்பம் இருந்தால் ட்ரை பண்ணி பாருங்க இந்த வழியும் பொழுதுமக்கமாக நினைக்கிறவங்க பக்ஷனல் ஷேர் வாங்குவாங்க பொஞ்சு மக்களும் மட்டும் மறுபடியும் பார்க்கலாம் வணக்கம்